ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவு வந்து மேல்மருவத்தூர் பங்காரு அடிகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பதிவு அப்படின்னு சொல்லணும். ஆன்மீக துறையில் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைத்தவர் நம்மளுடைய பங்காரு அடிகளார். அவரினுடைய மறைவு வந்து அனைவருக்குமே ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பர்சனலாக அவரை தெரியறதோ இல்லையோ, ஆனால் அம்மா அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து மேல்மருவத்தூர் பங்காரு அடிகளாரை தான் நமக்கு தெரியும். நல்ல ஒரு ஆன்மீகவாதி அவர். அந்த அதாவது மேல்மருவத்தூர் வந்து எப்படி ஒரு கிராமமாக இருந்தது, அந்த ஊரை பற்றி யாருக்குமே தெரியாது. செங்கல்பட்டை தாண்டி இருக்கக்கூடிய அந்த இன்றைக்கி அந்த ஊர் வந்து அட்லஸில் அந்த மேப்பில் வந்து மேல்மருவத்தூர்னு போட்டாலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை அந்த ஊருக்கு கொடுத்தவர் அவர். அவரை அதை இயக்கி வைக்கக்கூடிய சக்தியை அந்த ஆதிபராசக்தி தான் கொடுத்தாள். அவர் வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்தவர். எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மெரினா பீச்சில் வந்து பெரிய வேள்வி நடத்துவார். அதை வந்து சினிமாவாக கூட எடுத்தாங்க. நல்லிமாலாம் கூட அந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க. சரிதா நல்லியம்மாலாம் கூட நடிச்சிருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய வேள்வி, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தினே ஒரு படம் வந்தது. அந்த வேள்வி அதாவது சின்ன சின்ன கிராமங்களில் கூட அவர் வந்து சக்தி மன்றம் அப்படிங்கிற ஒன்றை வந்து தொடங்கினார். அவர் ஆரம்பித்து அவர் பண்ண பணிகளில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய மதத்தில் நம்மளுடைய ஹிந்துவுடைய மதத்தில் வந்து ஒரு ஆன்மீக உணர்வை வந்து மக்களிடத்தில் அவர் பரப்பினார் அப்படிங்கிறத சொல்லணும். எப்படி வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் எல்லாரும் வந்து ஒன்று கூடணும், ஓம் சக்தி பராசக்தி அப்படிங்கிற அந்த நாமத்தை, அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அவர் வந்து கொண்டு வந்தார். அதாவது ஒரு மனிதனினுடைய ஒரு வளர்ச்சியோ இல்லை ஒரு மனிதனை பற்றியோ எத்தனையோ குறைகள், எத்தனையோ கிரிட்டிசிசம் வந்து இருக்கும். பட் அவர் செய்த பணிகள், அவர் வந்து சொசைட்டிக்கு செய்த பணிகள் வந்து ஏராளம் நம்ம சொல்லணும். எத்தனை வந்து என்ஜினியரிங் காலேஜஸ் அங்கே இருக்குது, ஸ்கூல் இருக்குது அந்த ஊரில். வந்து மேல்மருவத்தூர் ஸ்டேஷன் அவர் கொண்டு வந்தார். ஏன்னா அங்கே இன்ஜினியரிங் காலேஜு, மெடிக்கல் காலேஜு, அந்த எனக்கு தெரிஞ்சு அந்த ஊரில் அந்த வேப்ப மரத்து கீழே அந்த ஆதிபராசக்தி அந்த வேப்ப விருட்சம் வந்து ரொம்ப விசேஷம் சொல்லுவோம் தெரியுங்களா. ஒவ்வொரு கோவில்கள்லேயும் நம்ம போனாலே அந்த மரத்தை சுற்றணும், அங்கே இருக்கக்கூடிய விருட்சத்தை பெருமை உண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சாதாரண ஒரு வேப்ப மரத்தில் இருந்த ஒரு சக்தியை அதை அவர் கண்டுபிடிச்சி அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை உருவாக்கி, நான் நிறைய அந்த கோயிலுக்கு போயிருக்கேன், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு. நான் வந்து ஒரு பங்காரு அடிகளாருடைய ஒரு டிவோட்டி, ஒரு சிகப்பு சேலை அணிந்து தான் போனோம் அப்போ அந்த பட் அவர் அந்த யூனிஃபார்மை கொண்டு வந்தார். ஒரு பக்திக்கு வந்து இப்படி தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப ஒரு உகந்த ஒன்று அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆண்களாக இருந்தால் சிகப்பு வேஷ்டி வெள்ளை சட்டை போடணும், பெண்களாக இருந்தால் அந்த சிகப்பு புடவை கட்டி கொண்டு அவங்க வரணும் அப்படிங்கிறது ஒரு டிசிப்ளின் இருந்தது அந்த டெம்பிளில். இன்றைக்கும் நம்ம போனோம்னா அந்த கருவறையில் சென்று நம்ம வந்து அந்த தேவியை வந்து வணங்குவது, அங்கே அந்த வைப்ரேஷனே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆடி பூரம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு திருவிழாவாக அந்த ஆடி பூரம் அந்த கோவிலில் வந்து நடக்கும். அதே மாதிரி தை பூசம் சான்ஸே கிடையாது, நம்ம போகவே முடியாது அந்த கோவிலுக்குள்ளே. அத்தனை எங்கெல்லாந்து நிறைய மக்கள் வந்து அந்த விரதம் இருந்து அந்த சேலையை உடுத்தி கொண்டு அவங்க அந்த மாலையும் போட்டுக்கிட்டு ஒரு ஸ்ரத்தையாக அவங்க வந்து இருந்து அந்த தேவியை பார்க்கறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தனி மனிதனாக அவர் உருவாக்கினது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அண்ட் இன்னொன்று, ஒரு சாதாரண ஒரு ஸ்கூல் டீச்சராக தான் இருந்தார். அதை விட்டுட்டு அவருக்கு அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஒரு சக்தியை அவர் பெற்று அதிலிருந்து ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கார் அப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே அவருடைய திறமை, அவர் அதுக்காக பாடுபட்ட விதம், இது எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பாக பாராட்டியாக வேண்டும். ஸோ அவர் வந்து ஒரு நவராத்திரி சமயத்தில் ஒரு பஞ்சமி திதியில் அவர் இறந்திருக்காரு அப்படிங்கும் பொழுது, உண்மையிலேயே அவர் ஆற்றிய பணியில் அந்த தெய்வம் அவருக்கு வந்து எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கு பாருங்கள். ஒரு மனிதன் வாழும்பொழுது கூட அவனுடைய அருமை பெருமைகள் எல்லாம் தெரியாது, ஆனால் ஒரு மனிதன் இறக்கும் பொழுது அவன் எப்படி இறக்கிறான், அவனுடைய இறப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக காலம் பேசும் இல்லையா. அவர் வந்து அந்த ஆதிபராசக்திக்கு அவ்வளோ பூஜைகள் செய்து, அவ்வளோ வேள்விகள் செய்து, அவ்வளோ சக்தியை அந்த இடத்துக்கு ஊட்டினது பாருங்கள். இந்த நவராத்திரி டைமில் ஒரு பஞ்சமி திதியில்
ஒரு வளர்பிறை பஞ்சமியில் அவர் வந்து அம்பாளினுடைய திருவடிக்கு போகணும் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய மகத்தான விஷயம் இல்லையா? சுவாமியை வந்து அவர் உண்மையிலேயே நேசிச்சிருக்காரு. அந்த அம்மனுக்கு அவர் உண்மையான ஒரு பணி செய்து அவருடைய சேவை உண்மையானதாக இருந்ததுனால ஒரு தெய்வத்தினுடைய திருவடியை இந்த சமயத்தில் அவர் ஒரு நவராத்திரி சமயத்தில் அவர் எடுத்துக்கொண்டார் அப்படிங்கும் பொழுது ஒரு ரொம்ப பாராட்டத்தக்க ஒன்று. அவர் நம்மிடையே ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ப்ரெசன்ஸ் இல்லை அப்படின்னா கூட அவரினுடைய ஆன்மா கண்டிப்பாக இறைப்பணியை செய்பவர்களுக்கு அவருடைய ஆன்மா வந்து ஆசீர்வாதத்தை நிச்சயமாக செய்யும். ஸோ இந்த பதிவின் மூலம் பங்காரு அடிகளாரினுடைய ஆன்மா எங்கிருந்தாலும் நம்மளை ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். மற்றும் அவர்களினுடைய குடும்பத்தாருக்கு அது ஒரு பெரிய இழப்பு. அவர்கள் இந்த இறை பணியில் மீண்டும் அவங்க வந்து அவரை போலவே அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு அதாவது ஒரு கருத்துன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நடுவில் ஐயா உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது அவங்க தான் மற்றவர்கள் அதை எடுத்து செய்தார்கள். அவருடைய குடும்பத்தாருக்கும் நம்மளுடைய ஆன்மீகம் பரிகாரம் சேனல் மூலமாக நம்ம இரங்கல்களை தெரிவித்து கொள்ளலாம். அன்னாரினுடைய ஆத்மா இறைவனினுடைய அருளால் எங்கிருந்தாலும் அந்த ஆத்மா நம்மளை ஆசீர்வாதம் செய்யட்டும். மீண்டும் உங்களை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.